Hello friends, welcome to Biji's Classic Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது MTR Minute Meals Review. நான் வந்து இந்த மாதிரி ரெடி டு குக் ஃபுட் எல்லாம் வந்து அவ்வளோ தூரம் யூஸ் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இதை வந்து ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருக்கிறேன். நான் வந்து பிசிபெலாபாத் அந்த ரைஸ் உள்ள அந்த பேக் வாங்கியிருக்கிறேன். எந்த அளவுக்கு இது வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அதே மாதிரி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் இந்த கவரில் உள்ளதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா படித்து பார்த்தேன். அதாவது மூணு விதமாக நம்ம இதை செய்யலாம். ஒன்று மைக்ரோவேவில் செய்யலாம், இன்னொன்று வந்து ஸ்டவ்வில் வந்து நம்ம இந்த கவரில் இருக்கிறத பிரித்து வதக்கி செய்கிற மாதிரி, இன்னொன்று வந்து அந்த கவரை வந்து முழுக்க முழுக்க ஒரு பாய்லிங் வாட்டரில் போட்டுட்டு அப்படியே நம்ம எடுத்து சர்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது எப்படி எந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நார்மலாக நமக்கு செய்கிற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. வாங்க இது எப்படி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஃபுட்ஸு வந்து எந்த அளவுக்கு உடம்புக்கு வந்து அதாவது அதிகமாக நம்ம கன்சியூம் பண்ணாமல் அளவாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இது வந்து ஒரு நல்ல ஒரு டபுள் ஃபாயில் ஃபாயில் அலுமினியம் பேக்கில் வந்து இது வருது. பாருங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இதோட அந்த எக்ஸ்பைரி டேட்டு இது எல்லாத்தையுமே உள்ளே வந்து அதை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கவரில் பிரிண்ட் பண்ணது போக உள்ளேயும் இருக்குது. நம்ம எப்பயுமே அதை செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதோட இந்த கவர் வந்து ரொம்ப ஒரு அதாவது உள்ளே இருக்க ப்ரிசர்வேட்டிவ்ஸு அந்த ஃபுட்டை வந்து அதோட ஃப்ரெஷ்னஸை வந்து நல்லா ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்குமாம்மா. அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து ட்ரை பண்ண போகிறது வந்து ஜஸ்ட் பாயில் அண்ட் சர்வ் பண்ணுற அந்த மெத்தட் தான் வந்து நான் இப்போ ட்ரை பண்ணலான்ட்ருக்கேன். நான் வந்து இப்போ வந்து இந்த கவர் வந்து ஃபுல்லாக இம்மர்ஸ் ஆகி அதாவது உள்ளே ஃபுல்லாக மூழ்கி அது வந்து குக் ஆகணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பாத்திரத்தில் தண்ணி வச்சு நான் இப்போ வந்து கொதிக்க வச்சுருக்கிறேன். தண்ணி வந்து அந்த ரோலிங் கன்சிஸ்டன்சிக்கு வரணும், பாய்லிங் கன்சிஸ்டன்சி, அந்த பபுள்ஸ் வருது இல்லைங்களா அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே தான் நம்ம வந்து இந்த கவரை வந்து உள்ளே வந்து மூழ்க வைக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி பபுள்ஸ் வருது. இப்போ நான் இதை நல்லா உள்ளே வச்சுக்கிறேன். இதை நல்லா உள்ளே வச்சுட்டு நமக்கு டைமிங் வந்து 5 மினிட்ஸ் தான். இந்த மாதிரியும் செய்யலாம். இன்னொரு மெத்தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கடாயில் டக்குன்னு எடுத்து கட் பண்ணி போட்டு சூடு பண்ணி அது மாதிரி சாப்பிட்லாம். இன்னொரு மெத்தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து மைக்ரோவேவ் பண்ணுறது. பட் ஆனால் இது எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு வந்து எனக்கு இந்த ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி நல்ல பபுள்ஸ் வந்து நல்ல பபுள் அந்த பபுள் பாயிலிங் ஆகுது. 5 மினிட்ஸ் கரெக்டாக அவங்க அந்த டைமிங் கூட அதில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்லுவாங்க இந்தியன் ஆர்மியே இதை சாப்பிடும் போது ஏன் நம்ம சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கூட தோணுது. ஆனால் வந்து ரொம்ப அதிகமாக கன்சியூம் பண்ணிக்க நம்மளால் முடியாத ஒரு சுச்சுவேஷனில் பேச்சுலர்ஸு பிஜி ஸ்டூடெண்ட்ஸு ஹாஸ்டலில் இருக்கிற பிஜி ஹாஸ்டலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எப்போவுமே ரெகுலர் பண்ணாதீங்க, அது என்னோடய அட்வைஸே கிடையாது. எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பேக்கை எடுத்து நம்ம பிரித்து கொட்டிக்கலாம். நான் ஒரு பிளேட்டில் வந்து இப்போ எல்லாத்தையுமே கொட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து முந்திரி பருப்பெல்லாம் இருக்குது. வெஜிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த ரைஸோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருந்தாலுமே டேஸ்ட் பண்ணும்போது நல்லா இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் செய்கிற அந்த பிசிபெலாபாத்தில் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் அந்த டொமேட்டோ கான்டென்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது, ஸ்பைஸ் வந்து கம்மியாக இருக்குது இதில். ஸோ வந்து நார்மலாக எல்லாருமே எடுத்துக்கலாம். வெஜிஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணியிருக்கிறாங்க, அது கூட வந்து நல்ல இதாக இருக்குது. பாருங்கள் முந்திரி பருப்பு பாருங்கள் அந்த மாதிரி இருக்குது. கேரட்டு பீன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷுவலாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்களா சின்ன வெங்காயம்லாம் அப்படியே நம்ம முழுசாக நம்ம போடுவோம் இல்லையா அதே மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நல்லாவே ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாகவே இருந்தது. இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் வந்து என்னோடய அட்வைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலராக இதை எடுத்துக்க வேணாம், ஒரு எமர்ஜென்சியில் இதை எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.